அன்பானவர்களே, வணக்கம். இன்று நாம் இன்றைக்கி தாளாண்மை வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா, மா பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே நாம் என்ன பார்த்துருக்கோன்னா, மா செடி எப்படி வைக்கிறது, எப்படி பராமரிப்பது, என்ன மாதிரி அதை கண்காணிக்கணுன்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல்கள் இன்னும் கூடுதலான தகவல்களாக இருக்கும். இந்த மா என்பது முக்கணிகளில் ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அதை ஒன்று சாப்பிட்லாம்ன்றத நம்ம பார்க்குறோம். இப்படி சாப்பிடும்போது, காயாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும், பழமாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பார்க்கலாம். இல்லை என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத பார்க்கலாம். இப்படி இந்த சத்துக்களெல்லாம் நம்ம உடலுக்கு என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இன்றைக்கு நம்ம வாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்தியாவில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட மா ரகங்கள் இருக்குது. சில ரகங்கள் மட்டும் ருசிக்கு இருக்கும், சில ரகங்கள் வந்து ஊறுகாய் போடுவதற்கு பயன்படும், சிலது பழத்துக்கு பயன்படும். இது வந்து சிறிது சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம் நம்ம. அதே மாதிரி மாங்காய்னாலே நம்ம நாக்கில் எச்ச ஊறக்கூடிய நல்லா இருக்குது. நம்ம சின்ன வயசில் வந்து மாங்காயை அடித்து சாப்பிட்ருப்போம், திருடி சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில் மற்றவங்க தோட்டத்தில் போய், அதனால் உதவி வாங்கியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பழம் அதில் மஞ்சள் நிறமாக இருக்கும், அதில் கரோட்டின்ற சத்து அதிகமாக இருக்கும், வைட்டமின் சத்து இருக்கும். இது வந்து எதுக்கு பயன்படும், பார்வை கோளாறை சீர்படுத்தும், கண்ணை கூர்மையாக்கும், மாலைக்கண்ணை போக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பொட்டாசியம் சத்து இருக்கும், இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பயன்படுத்தும். வைட்டமின் சத்து இருக்கும், இது சருமத்தை சரியாக்கும், ரத்தம் குழாய்கள் சுருங்கி விரியும்போது தன்மை அதிகரிக்கும், இதய கோளாறை தடுக்கும், புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணும், பித்த நீர் சுரக்க உதவும், இறப்பை கிருமியை தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்கும், நரம்பு தளர்ச்சியை தடுக்கும், மாம்பழ சாறு தேன் கலந்து சாப்பிட்டா நரம்பு மண்டலத்தை வலுப்பெற செய்யும், அப்புறம் மலத்தை வந்து சரியான நிலையில் பண்ணும், பசியை வந்து தூண்டி விடும். நாம் எல்லோரும் நினைப்போம்னா, மாங்காய் நம்ம பீச்சில் போகிறப்போ மாங்காய் வெட்டி தருவாங்க, அதில் பல்லுவெல்லாம் வெட்டியிருக்கோம், அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு தருவாங்க, சாப்பிடுவதற்கு மிக அற்புதமான ஒரு சுவையான ஒரு மாங்காயாக இருக்கும். இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாகுறப்போ வயிற்றுக்கு கடுப்பு வரும், வயிற்றுப்போக்கெலாம் வரும், ஒரு ஓரளவு தான் சாப்பிட்லாம், எல்லாத்தையுமே அதிகமாக சாப்பிடவும் கூடாது. அப்புறம் மாவடு, இந்த மாவடு வந்து குட்டியாக இருக்கும், அது ஊறுகாய் போடுவாங்க, உப்பில் போட்டு வச்சுருப்பாங்க, தேன் தொட்டு சாப்பிட்லாம். மாந்துளிர முதல் நாள் இரவு ஊற வச்சு காலையில் வடிகட்டி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். மாங் கொழுந்து வயிற்று கடுப்பை நீக்கும், அதுக்குமே வயிற்று போக்கு தடுக்கும். அப்புறம் மா இலை சரகு இதை சாங்கி போச்சுன்னா, இதை வந்து நம்ம கொளுத்தி விட்டால் அதை வந்து முகர்ந்தால் அந்த புகை வந்துச்சுன்னா வச்சுக்கோ, தொண்டை புண்ணை சரி பண்ணும். அப்புறம் மா இலையை கொளுத்தின சாம்பல் தீப்புண்ணு ஆட்டும். அதே மாதிரி நம்ம பழம், எந்த பழம் சாப்பிடும்போதும் நம்ம ஒரு கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், பல இடங்களில் இன்றைக்கி வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க, ஆக அந்த பழங்களை நாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கு வந்து பல இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, கல் வச்சு படுக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் தவறான போக்காக இருக்கும். ஆக இயற்கை விளைந்த மாப்பழத்தை சாப்பிட்டு உடல் நலம் பேண வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.